இன்ஃபேக்ட் செவன்ட்டீஸில் வந்த எம்ஜிஆர் படங்கள் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் விமர்சனமா இருக்கு ஏன்னா அவர் எல்லாத்துலேயுமே ட்ரெஸ்ஸை கேட்டார்

பண்ணுங்க வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாடுல ரொம்ப ஒரு ஃபேமஸான மக்களால் கொண்டாடப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பல பேரால கொண்டாடப்பட்டு இருக்க ஒரு நபரை பத்தி பேச போறோம் இவரை இன்னைக்கு எப்படி நான் கேட்டகரைஸ் பண்ணி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோ அப்படின்னா சினிமா ஹீரோ மட்டும் இல்லை ஆனால் இவர் சினிமா ஹீரோவும் கூட ரியல் லைஃப்லையும் ஹீரோவாக பார்க்கப்பட்டவர் பட் ஹீரோ அப்படின்னாலே நம்ம ஊரில் வந்து ஒரு இமேஜ் ஹீரோக்கு எந்த ஒரு ஓட்டையும் இருக்காது உடசலும் இருக்காது அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான அப்படியே வந்து ஆர்டர் கொடுத்து செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் மாதிரி கஸ்டமைஸ்டான ஒரு நபர்ப்பா அவருக்கு எந்த ஒரு மைனஸுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் கட்டமை வச்சிருப்பாங்க பட் ஒரு மனுஷனாலே ஒரு பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் நல்லது இருப்பான்னு கெட்டதும் பண்ணிருப்பாங்க தான் இன்னைக்கு புரட்சி தலைவர் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற எம்ஜிஆர் அவர்கள் பத்தி பேசப்படுறோம் ஸோ எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சினிமாவில் ஹீரோரா வந்திருக்காரு அந்த சினிமாவில் ஹீரோவாகவும் எப்படி பார்த்துருங்கன்னா அவர் வந்து தன்னை ஒரு சம்ம நடிகராக காட்டிக்காமல் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக தான் காட்டி வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து அரசியல்ல ஒரு தலைவராக காட்டிக்காம அப்பயும் வந்து தலைவர் கம் ஹீரோவா தான் இருந்திருக்காரு சாகர வரைக்கும் அண்ட் இந்த லெஜன்ஸ் அண்ட் மித்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இன்னைக்கு டாபிக்கே ஷாலின் சோ இன்னைக்கு ஷாலின் வந்திருக்காங்க நம்ம கூட ஏன் குறிப்பா இதை வந்து ஷாலினை கூப்பிட்டுருக்கேன் அவங்க வந்து அதிமுக கோபா சேவா அப்படின்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க ஷாலின் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஓகேவா வேற ரெண்டு டாபிக் எடுத்தோம் அப்ப வந்து ஷாலின் வந்து வந்துட்டு போயிட்டாங்க எனக்கு இன்னொருத்தர் சொன்னாங்க ஷாலின் வந்து எம்ஜிஆர் பத்தி பல ஆர்டிகல்ஸ்லாம் எல்லாம் எழுந்திருக்காங்க சேச்சி அது வேற ஏதாவது ஷாலினியா இருக்கோங்க ஷாலின் எல்லாம் எழுந்திருக்க மாட்டாங்க அப்படின்னா சோ சர்ப்ரைஸ் நீங்க அவ்வளோ விஷயங்கள் அதை பத்தி வந்து தேடுதல் இருந்திருக்கு உங்களுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட்டு சரியா நியாயமா உண்மையா பேசலாம் நம்ம நீங்க எம்ஜிஆர் ரசிகையா நீங்க ஆக்சுவலா தான் இப்போ கூட புக் ஃபேர் வந்தப்போ சம்மன் வாஸ் ஆஸ்கிங் மீ எம்ஜிஆர் பத்தி பேசும்போது ஐ எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய கிளாமர் ஐகான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எம்ஜிஆர் கிளாமர் ஐகான் அப்படின்னு சொன்னா ஆமா பிகாஸ் என் வளர்ச்சனை காரியில ஒரு எம்ஜிஆர் ரசிகையின் டைரி குறிப்புன்னு இருக்கும் அது நான் குமுதம் கேள்ன ஒரு ஆட்டிக்கல் அதுக்கப்புறம் எனக்கு பல நடிகர்கள் இருந்தாங்க எம்ஜிஆர் பத்தி ஒரு அந்த ஆர்டிக்கல் வருது வந்ததும் டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்ததும் அது எம்ஜிஆரோட நடிப்பு குறித்தும் அவருடைய எனர்ஜி அவருடைய பாடி லாங்குவேஜ் பிகாஸ் எம்ஜிஆர் பத்தி எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆர் வல்லல் எம்ஜிஆர் சாப்பாடு போட்டாரு இல்ல எம்ஜிஆர் வந்து தோட்டம் அது என்னது சிங்கப்பூர் ரோஜாக்கள் மாதிரியா தோட்டம் அப்புறம் வந்து அவரு இவர் அடிச்சாரு அவர் அடிச்சாரு அவர் இன்னைக்கு இப்படி சுத்துறதுக்கே காரணம் எம்ஜிஆர் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பரப்பப்பட்டிருக்கே தவிர பிகாஸ் நான் ஒரு நைன்டிஸ் கிட்டு நான் நைன்டிஸ்ல வளர்ந்துருக்கேன் ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு பார்வைன்னா நான் நிறைய பழைய படங்கள்லாம் பார்ப்பேன் இப்போ நிறைய பழைய படங்கள் நான் பாகுவத டைம்ல இருந்து பார்ப்பேன் அவ்வளவு பிடிக்கும் எங்க வீட்ல தே யூஸ் டு வாட்ச் அப்ப எம்ஜிஆர் ஒரு பெர்சனா இருக்கல ஐ ரியலி லவ் ஹிஸ் ஸ்கிரீன் இம்ப்ரஷன்ஸ் அப்ப ஒரு அதனால நடிகர் அவர் ரொம்ப கோச்சப்படுத்துவாங்க ஏன்னா எம்ஜிஆர் வந்து என்ன வாய்ஸ் வந்து எப்படி இருக்கு இல்ல எம்ஜிஆர் வந்து அந்த ஒரு மாதிரி மிமிக்ரி பண்ணும்போது கிண்டல் பண்ணுவாங்க இனி கூட ஒருத்தர் ட்ரால் பண்ணனா எம்ஜிஆர் மீம் டெம்ப்ளேட் போட்டு அவர் வந்து அவரோட தொண்டையை வச்சு எந்த பந்தர அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி போடுவாங்க அப்ப நான் போய் சண்டை போட்டுருக்கேன் அதை குறித்து கூட நான் எழுதியிருக்கேன் அதாவது அது ஒரு டிசபிலிட்டி அந்த

நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து உடைய பழைய படங்கள் பாருங்க இந்த குண்டடி படுவதற்கு முன்னாடி இந்த விஷயம் எங்களை என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாருங்க எங்கள் தங்கம்னு நினைக்கிறேன் அப்போதான் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய குரல் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கும்போது மதுரை வீரனா இருக்கும் நாடோடி மன்னன் மன்னாதி மன்னன் அல்ல டைலாக் டெலிவரி இருக்குல்ல இந்த அடிமை பெண் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருபதுலாம் டைலாக் டெலிவரி வந்து பயங்கரமா இருக்கும் அதாவது மனதை தன் இஷ்டத்துக்கு விட்டு விட்டால் அது மதம் கொண்ட யானையாக மாறிவிடும் அதை நம் கண் அதை நம் கைப்பிடியில் வைத்துக் கொண்டால் அது நமக்கு சேவகம் செய்யுமாறாக சரியா அப்போ மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படி சிரம் கொண்ட சிங்க சிங்கத்திரம் பயங்கரமா இருக்கும் அதை கேட்கும் போதெல்லாம் அப்படியே பிளாக் அண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் ஒரு சிவாஜியும் வந்து ராஜா எல்லாம் பண்றாரு ராஜராஜ சோழன் நடிக்கிறாரு கர்ணனா நடிக்கிறாரு நானும் அந்த பாட்டுல வந்து அப்படியே அழுதல் அப்படி இனி கூட அந்த பாட்டு நல்லா கேட்கும் நல்ல ஒண்ணம்லாம் கேட்டா நானே செத்து போயிடுவாங்க ஆனா தட் இஸ் மோர் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் யூனோ ஆக்டிங் ஒரு ப்ராட்வே ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் மாதிரி ஆனா எம்ஜிஆர் வந்து ஒரு திராவிடம் அப்படிங்கும் பொழுது இப்போ மூவிஸ் அப்படின்னு இப்போ நூற்றி இருபது ஆண்டுகள் தமிழ் சினிமான்னு சொல்லும் பொழுது மூவிஸோட ஐகானா ஒரு பிகினரா எம்ஜிஆர் இருந்திருக்காரு ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜெனோவா இந்த மாதிரி நிறைய படங்கள் எம்ஜுவ பழைய காலத்து படங்கள் எடுக்கணும் மன்னாதி மன்னன் ட்ரிவீடியன் அப்போ அந்த ட்ரிவீடியன் ஐடியாலஜி ஒரு பாட்டிலே இருக்கும் அந்த நெஞ்சம் நிறைய பாட்டுகள் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் திராவிடம் காட்பது நம்ம உடம்பு அப்போ அவ்வளோ ஒரு பயங்கரமா ஒரு ஆள் பேசுறான் அந்த டைலாக் டெலிவரி தெரிக்கிது தமிழ்ல ரெண்டு பேர் தான் டைலாக்ல பியூட்டிஃபுல்லா பேசுவாங்க ஒன்னு வந்து லட்சி நடிகர்னு சொல்லப்பட்ட எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்ஆரோட டைலாக் டெலிவரி பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலா நிறைய பேர் பேசுனது இல்ல எஸ் எஸ் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச எஸ் எஸ் ஆர்க்கு கூட ஒரு தமிழ எளிய மக்களுக்கான ஒரு இலக்கிய தமிழ் இல்லாம ஒரு வசனம் பேசுவாங்கல்ல அழகா ராஜா காலத்துல

வந்து கூட்டு போய் கூட்டு போய் எங்க வீட்டுல குழந்தையா இருக்க அது ப்ரீ ரிலீஸ் பண்றா எங்க அப்பா அம்மா அதுக்கே கூட்டு போறாங்க சிவாஜி படத்துக்கு ஆனா எம்ஜிஆர் படம் வந்து நான் வளர வளர பாத்துக்கிட்டேன் ஒரு எனர்ஜி இருக்கும்ல ஒரு அசில் ஹாலிவுட்டில் செவன்டி சிக்ஸ்டீஸில் இருக்க ஒரு ஒரு ஆக்டிங் அது ரொம்ப ஃப்ளாம்போயண்ட்னு சொல்லுவாங்க ஓவர் ஆக்டிங்கா இருக்காது ரொம்ப ஃப்ளாம்போயண்டிங்காக இருக்கும் கமாண்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப கேஷ் வீர வீரத்தை கூட பொங்கி சொல்ல வேண்டாம் அசால்ட்டா சொல்லிட்டு போவார் வீரத்தை அப்படி பொங்கி நரம்பு புறச்சு அப்படி சொல்ல வேணாம் அசால்ட்டா சொல்லிட்டு போவார் அப்போ அதெல்லாம் ரொம்ப இம்பாக்டா இருக்கும் அண்ட் அது வே ஹி பிரசன்ட் அப்போ நான் என்ன எம்ஜிஆர் நடிப்புக்கு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க சிவாஜி வந்து சிகரம் எம்ஜிஆர் வந்து ஒண்ணுமே இல்ல ஆல் டியூ கிரெடிட் டு சிவாஜி ஹி ஹி ஐ ஹேட் இஸ் ஓன் பாணி பட் எம்ஜிஆரோட நடிப்பு வந்து சும்மா இல்லை அவர் பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்போ நான் போய் பார்க்குறேன் அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் காஸ்டியூம்ல இருந்து ஒரு 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 நடிக்கிறாரு அந்த எப்படி காட்டலாம் காட்டலாம் அழகா அவர் என்ன பண்றாரு அந்த அந்த கலர் பர்பிள் கலர் குர்தாஸ் படகோட்டில பாத்தீங்கன்னா வீ நெக் குர்தாஸ் இருக்கும் இந்த இடத்துல ஒரு காப்பு போட்டிருப்பாரு ரொம்ப அழகா அதாவது ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் போட்டு மீன் பிடிக்க போக முடியாது அந்த ஒரு மீனவர் அந்த படத்தை பார்க்கும் போது அவங்க அவங்க எவ்வளவு ரசிச்சி இருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாக்சரேஷன் சொல்றீங்க இல்லையா படத்துக்கு ஒரு மேஜிக்கல் இது மாதிரி தான் அது ஒரு ஃபேன்டஸி மாதிரி பட் இருந்தாலும் அது ஒரு அழகா காட்டர் இவனுக்கு இவங்களுக்கும் டிக்னிட்டி இருக்கு லெட் மீ 포ட்ரே देम इन மோர் பியூட்டிஃபுல் வே ஆல்சோ இருக்கல டிகனிஃபைட் பியூர் வே அப்படியே கிழிஞ்சு போயி தான் காட்டறாங்க தே ஆர் ஆல்சோ ஹேவ் देयर ओन வே ஆஃப் பியூட்டி அப்போ 릭ஷாக்காரன்ல

ஓ அப்படின்னு போவாங்க அப்போ எம்ஜிஆர் வந்து அப்படியா அப்படின்னு உடனே சொல்ல நீங்க சிரிக்கியா அப்படி கேட்பாரு அவர் சொன்னாரு அவர் சொல்லாரு ஆஹ் எங்க புண்ணாக்கு சிரிக்கணும் அதுவும் நல்ல வியாபாரம் எல்லா வேலையும் நல்ல நம்ம அது ஒரு அவமானமா பாக்கணும்னு வாரு ஓ இன்னைக்கு நம்ம டிக்னிட்டி ஆஃப் லேபர் எல்லாம் பேசுறோம் அன்னைக்கு சினிமால இது எவ்ளோ அழகா காட்சிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ ஒரு மார்ஜினலைஸ்ட் ஒர்க்கிங் கிளாஸ காட்டுறதுக்கான ஒரு இடமா இது ஒரு எம்ஜிஆர் இருப்பாரு இன்னொன்னு அழகா அந்த கோட் சூட் போடுறது அந்த கோட்டை தூக்கி அழகா மாட்டிக்கிறது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் காஸ்டியூம்ல அவ்வளோ இது கொடுப்பாரு அண்ட் ஆங்கிள் கூட சொல்லுவாராம் கேமரா ஆங்கிள் டெக்னிக்கலி இ வாஸ் வெரி சாங் அந்த கேமரா ஆங்கிள் இப்படி இருக்கணும் ஐ வாண்ட் யூ நோட் டூ லைக் திஸ் அந்த கை மூமெண்ட் இருக்குல்ல இன்னும் கூட கிண்டல் பண்றாங்க அந்த கை மூவ் வந்து ரொம்ப அழகான மூவமெண்ட் ஏன்னா நிறைய பேருக்கு தமிழகத்துல ஒரு ஆண் தன்னை அரவணைத்து கொள்ள வேண்டும் தன்னை அழைக்க வேண்டும் இப்படி கை காட்டி பேசணும் பாஸ்டருங்களாம் எப்படி பேசி எல்லாரும் கூப்பிடுறாங்க இப்படி இப்படிதானே அதுக்குள்ள ஒரு சாம் இருந்தது அண்ட் அவரோட பாடல்கள் குறிப்பா பாடலுடைய வார்த்தை சி நம்ம இன்றைக்கி கூட ஏன் எம்ஜிஆர் பாடல்னு சொல்கிறோம் அது பட்டுக்கோட்டைன்னு சொல்லலாம் கண்ணதாசன் சொல்லலாம் வாலின்னு சொல்லலாம் ஆனா நம்ம ஏன் புதுமை பித்தன் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க கேட்குற அந்த கொஷனுக்கு திருப்பியும் திருப்பியும் ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டிலையுமே எம்ஜிஆர் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த எம்ஜிஆர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத விட ஒரு நான் இது எம்ஜிஆர் நல்லவர் அப்படிங்கிற பாடல்கள் கிடையாது நான் ஏன் அது இன்னும் எம்ஜிஆர் பாட்டுங்கிறேன்னா ஹி சோஸ் தட் சாங்ஸ் அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து சோசியலிச கருத்தை பேசி நீ இப்படி இரு நீ அப்படி இருக்கணும் வந்து சோசியலிசம் திராவிடம் பேசுறாங்க பொது உடைமை வந்து திராவிடத்தோட மிகப்பெரிய அங்கம் அப்போ அவங்க நாற்பதுகள்லாம் அவரோட படங்கள் அது உழைக்கும் பங்கிடுதல் பத்தி நில நிலவுடைமையாளர்களின் ஆதிக்கம் பத்தி பேசும் பண்ணையார்கள் பத்தி பேசும் அதுக்கப்புறம் அந்த பண்ணையார்கள் வந்து ஆட்சியில அரசியல் அதிகாரத்துல இருந்துட்டு உள்ளாட்சில எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பேசும் காஸ்டுக்கும் லேண்டுக்கும் இருக்க தோட்ட சம்பளம் எல்லாமே விவசாயிகள் பத்தி பேசுவாரு ரிக்ஷாக்காரர்கள் ஓ இந்த அப்ரோச் டு த மூவி இருக்குல்ல ஏழ்மை குறித்து சில ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆனா ஏழையா இருப்பாரு ஷூ போட்டு பேண்ட் போட்டு இன் பண்ணி ஷர்ட் போட்டு இருப்பாரு அப்போ ஒரு ஏழையை இப்படிதான் காட்டணும்னு இல்ல இப்படியும் காட்டலாம் அப்போ அந்த ஒரு அழகியல் அவரு ஏழ்மையில் ஒரு அழகில் இருக்குல்ல நாட் பாவர்ட்டி பான் டிக்னிட்டி இன்னொன்னு இருக்குல்ல பாவர்ட்டி அண்ட் டிக்னிட்டி இதெல்லாம் அப்புறம் பார்க்குற அவரோட ஒரு ஒரு பா இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட அன்னைக்கு திமுக வளருவதற்கு எம்ஜிஆரோட தான் மீனா இருந்துச்சு அப்புறம் அதிமுக வளர்கிறதுக்கு எம்ஜிஆர் பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆர் பாட்டு தான் இன்னைக்கு நம்ம விஜயோட கட்சி கூட யூஸ் இன்ஸ்டா தான் கூட போதும் உடனே ஒரு எம் ஆர் எம்ஜிஆர் இதுவரை பையன் வந்து ஒரு பையன் நிறைய பண்றாங்க சோ எனக்கு ஆக்டிங்

அதனால டெடிகேஷன் யூ نو அப்ப அந்த आर्टिकल பப்ளிஷ் ஆன உடனே ஒரே கால் நூறு கால் வருது ஒரு பக்கம் சத்யராஜ் சார் போன் பண்றாரு போடு அவர் அவர் அதுக்குமே அவர் வந்து சத்யராஜ் சார்லாம் ரெண்டு அவர் ஒரு இவென்ட்ல இருக்கேன்

நம்ம ஊர்ல இன்னும் அந்த இது இருக்கு சரியா கவர்ச்சிக்கான முக்கியமான ஒரு அங்கமா எல்லாருமே ஏ இப்படிதான் இருக்கணும்னா அந்த ரோசா இருக்கிறது வெள்ளையா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு மெயின் ரீசனா பெண்கள் மத்தியில இல்ல எல்லாருக்குமே அவர் போய் சேர்ந்ததுக்கான உண்மையான நான் எம்ஜிஆர் பிடிக்கும் போது ஒருத்தர் கேட்டார் அந்த நிறத்தாலையா அப்படின்னா சொன்னேன் அப்படி இது பார்த்தா அந்த காலத்தில் விளையாடுற நடிகர்கள் நிறைய இருந்திருக்காங்க இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் வந்து ரொம்ப குள்ளம் சைஸ் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் சைஸ் தான் ரொம்ப அவர் குள்ளமாக தான் இருப்பார் பட் ஒரு சாம் இருக்குல்ல சாம் த வே அ பர்சன் டாக்ஸ் அ வே அ பர்சன் மூவ்ஸ் அ வே அ பர்சன் ஹோல்ஸ் த லேடி நான் சொன்னேன் எனக்கு எம்ஜிஆரின் கைகள் மீது அதிகபட்சமான கிளாமர் ஃபீலிங் இருக்குது

எனர்ஜி ஒரு பால் ஆப் எனர்ஜி ஒரு இருக்குது இல்ல அப்போ அந்த அந்த இருக்கும் இருக்க எல்லாம் எம் பார்த்தா ஆர் பாத்தான் வைக்க போனாங்க ஐயோ எஜிஆர் பாத்தாலே வெக்கமா இருக்கும் இன்ஃபாக்ட் செவன்டீஸ்ல வந்த எம்ஜிஆர் படங்கள் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் விமர்சனமா இருக்கு ஏன்னா அவர் எல்லாத்துலயுமே டிரஸ் கட்டிட்டு கட்டிட்டே இருக்காரு அவளை சம் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களா

எல்லா ஆண்களுக்கும் அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே ஐம்பது வயசு கூட இருந்திருக்கலாம் அப்போ அவங்க அந்த டைம்ல எப்படி யோசிக்கிறாங்க தங்க இன்னும் கவர்ச்சியா காட்டிங்க சீன்ஸ் கவர்ச்சியா காட்டணும் அப்படின்னு முயற்பட்டு எப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் மட்டும் இல்ல சிவாஜியும் அதேதான் சிவாஜியும் வந்து ஐயோ அவர் அதுக்கப்புறம் லேட் செவன்டீஸ் வரைக்கும் பண்ணிருக்காங்க டாக்டர் சிவாவாலாம் பாட்டு

உரிமை குரலே ஏற்படும் அப்படின்னு அது எஸ் ஐ ஹேவ் மை கிரிட்டிசிசம் ஆன் த வே ஹி எக்ஸ்ப்ளாய்டட் விமென்ஸ் பாடிஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் ஹி வாஸ் ஆல்சோ அ ஷோ மேன் ஸோ அதுவும் இருக்குது பட் என்னென்னா இதை இதை பற்றி தான் நான் அதிகம் பேசியிருந்திருக்கேன் பட் ஒரு வடச்செண்ணை வாசியா பிகாஸ் நான் இப்பிரிப்பையும் எங்கே வடச்சென்னையை கொண்டு வரேன்னா நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல நான் எந்த இடத்துல இருந்து ஒரு அரசியலை பார்க்குறேன் எந்த இடத்துல இருந்து ஒரு அரசியலை ஒரு நடிகரை பார்க்கறேன் ஓ வடச்சென்னையை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நான் இருந்த ரோட்ல பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல பல தேட்டர்ஸ் இருந்துச்சு வசந்தி பாணி புவனேஸ்வரி இந்த பக்கம் மகாலட்சுமி இந்த பக்கம் போன அபிராமி இந்த பக்கம் உமா தேட்டர் இந்த பக்கம் நடராஜா எல்லாமே தேட்டரு ஆமா சரவணா தேட்டரு

இன்னும் வந்து எம்ஜிஆர் படம் இன்னும் ஓடிட்டு இருக்கு அத இன்னும் செலிப்ரேட் பண்றாங்க இன்னும் அது கொண்டாடிய காலங்கள்லாம் சிவாஜி வெறியர்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க எம்ஜிஆர் வெறியர்கள் இருப்பாங்க தீபாவளினா அடிச்சு பொறண்டு கத்தி குத்து வரைக்கும் போகிற ஒரு சீன்ல இவ்வளவு டாக்ஸிக்கா இல்ல அவங்க ரொம்ப இதுவாதான் பண்ணிப்பாங்க பட் வாட் அப்பீல்டு தீஸ் பீப்புள் ஏன்னா எல்லாருமே உழைக்கும் வர்க்கர் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஏர்பன் ஒர்க்கிங் கிளாஸ் அப்படிங்கும்பொழுது இந்த ஏர்பன் ஒர்க்கிங் கிளாஸ்க்கு சிவாஜியும் பிடிக்கும் ஆனால் சிவாஜி வந்து நல்லா குடிப்பார்

மூணு தடவை அடி வாங்குவார் அது இல்லைன்னா பொறுத்து போகிறது பொறுத்து போக நாலாவது மூணு தடவை தான் ரத்தம் வரும் மூணாவது மேல திருப்பி அடிக்கிறது அப்போ ஒரு கிட்ட அடி வாங்குற ஒரு தொழிலாளியே எம்ஜிஆர் காப்பாத்துற ஒரு டீ எஸ்டேட் தொழிலாளியே எம்ஜிஆர் காப்பாத்துறாரு அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் சமன் ஹுட் ப்ரொடெக்ஸ் மீ ஆன் ஒன் பட் ஹஸ் நாட் என் அஃப்னா எனக்கு என்ன டவுட் வருது சாரி சாரி இன்டர்போனுக்கு என்ன மேட்டர்னா இப்போ எல்லாத்தையுமே ஒரு பேட் பாய் ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரோக் பேட் பாய் இமேஜ் இருந்தாதான் அதை கொண்டாடப்படுது அது வேர்ல்டு வைட் இருக்க படம் சீரியஸ் எல்லாமே இன்னைக்கு அப்படியே ஃபுல்லா ஆயிருச்சு சரி சரியா கேர்ள்ஸ் நிறைய பேர் நீ வந்து இவ்வளவு நல்லவனா இருக்கா கொஞ்சம் மாதிரி அப்படின்னா பசங்க எல்லாம் கிரீஸ பூசுறாங்க தங்களோட கேரக்டர்ல ஆனா இவர் என்னன்னா நீங்க சொல்றது எனக்கு புரியுது மூணு வாட்டி அடி வாங்குறாரு ஏழைய இன்னைக்கு இருக்கிற ஹீரோவும் ஏழையெல்லாம் காப்பாத்துறாரு ஆனா எப்படி அந்த இந்த எந்த கெட்ட பழக்கமும் காட்டாம ஸ்கிரீன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இப்படி ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ என்ன சார் என்னோட அந்த ஆர்டிக்கல் வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் பக்தர்கள் குழு இந்த மாதிரி நிறைய குழுலாம் இருக்கு அவங்க எல்லாம் வந்து இந்த திருப்பி இந்த ஆர்டிகல் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு எனக்கு கூப்பிட்டு வந்து பாராட்டுலாம் கொடுத்தாங்க ஸ்டேஜ்ல வச்சு ஆயிரத்தில் ஒருவன்ல வசனம் எழுதின சண் அவர் சண்முகம் நினைக்கிறேன் அவருடைய பெண் எல்லாம் கூப்பிட்டு நம்மளுக்கு விருது கொடுக்கறது இந்த மாதிரிலாம் ரொம்ப புகழ்ந்தாங்க அப்போ நிறைய பேர் கேம் பண்ணணும் சேட் இந்த மாதிரி நாங்க வந்து எம்ஜிஆரால தான் நாங்க குடிக்க மாட்டோம் இது பண்ண மாட்டோம் பட் எம்ஜிஆருக்கும் உடையாருக்கும் என்ன சம்பந்தம் எம்ஜிஆருக்கும் வயஞ்சாப்புக்கும் என்ன சம்பந்தம் அது வேற அது ரியாலிட்டி சரியா ஓகே தட் இஸ் த பாலிடிக்ஸ் வி ஷுட் பி டாக்கிங் ஆனா இந்த பக்கம் ஸ்கிரீனை பார்த்து இப்படியும் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் வந்து ஒழுக்கத்தை போதித்தார் அதனால நான் அப்படி ஒழுக்கமா இருக்கேன் அப்படிங்கற கேரக்டர் நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப இருக்கிற படிப்பறிவு கொஞ்சம் கம்மி அண்ட் தலைவர் அடிச்சிட்டாங்கன்னு தியேட்டர்ல வந்து சண்டை போட்டீன் இல்ல இல்ல அது என்னன்னா நீங்க என்ன சொல்லுவேன்னா டைம் லைன் பாருங்க அது ரஜினியோட லைன் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு விஜயோட டைம்ல குறைஞ்சி இன்டர்நெட் குள்ள வந்துருச்சு அது வேற மாதிரி வச்சுக்கோங்க ஆனா அப்ப எப்படி இருப்பாங்களா அவங்களுக்கு புரிதா இருக்காது கற்பூரம் காட்டுவாங்க ராமராஜனுக்கே கற்பூரம் காட்டுவாங்க இல்ல நான் ஏன் சொல்ல வரேன் அவரு அப்படி இருந்திருக்காரு அதுல குடிக்காம சிகரெட் பிடிக்காம இருந்திருக்காரு மேபி அதை பார்த்து எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணாங்க சந்தோஷம் ஆனா அந்த காலகட்டத்துல ஒருவேளை எல்லாருமே தெய்வமா பார்த்து இல்ல உடையில இருந்து அந்த பாவனையில இருந்து எம்ஜிஆர் காப்பி அடிச்சவங்க எல்லாருமே ஒருவேளை ஒரு சிகரெட் பிடிச்சிருந்தாருன்னா ஒருவேளை கடிக்கிற மாதிரி நிறைய நம்ம சொல்றோம்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ரஜினி வந்து சிகரெட் பிடிக்கிற ஒரு விஷயத்த வந்து எதுக்கு பெருசாக்குறீங்க விஜய் சிகரெட் பிடிக்கிற விஷயத்த ஏன் பெருசாக்குறீங்கன்னா மிரரிங்னு ஒன்று இருக்கு மாஸ் சைக்காலஜியும் ஒன்று இருக்கு நீ மாஸ் மீடியம்ல இருக்க நீ ஒரு வெகுஜன சினிமா வெகுஜன மீடியம் ஊடகம் சினிமா அதுல இருக்க விஷயத்த ரஜினி ஹேர் ஸ்டைல் வந்துச்சு இல்ல அப்ப ரஜினி ஹேர் ஸ்டைல் வருது நதியா கொண்ட வருது ஆண்கள் வந்து சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுவாங்க அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க சினிமாவில் பார்க்குற அந்த ஒழுக்கமான ஒரு ஆண் அப்படிங்கிறத ஒழுக்கமான ஆண் வந்து ஒழுக்கம்லாம் கிடையாது இப்ப நம்ம அதை கூட பிரிச்சு சொல்லணும் பட் இந்த பால் பழக்கம் இல்லாத ஒரு ஆண் வந்து உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் இருந்திருக்காரு பட் ரொம்ப அது அதெல்லாம் கூட மேட்டர் இல்ல அவர் ரொம்ப அப்பீல் அவர்கிட்ட பண்ணப்பட்டதா அவர் பேசிய அரசியல் படத்துல நான் அடிமையா இருக்க மாட்டேன் அடிமை கூட்டத்தின் தலைவரா இருப்பாரு புரியுது அடிமை கூட்டத்துல சிக்கி இருப்பார் அடிமைகளின் தலைவனா இருப்பாரு அப்போ ஒரு அடிமைகளின் தலைவனா இருக்கிறவனுக்கும் திருடர்களின் தலைவனா இருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த டிஃபரன்ஸ் அவர் பாடி லாங்குவேஜ்லயே தெரியும் இப்போ உழைப்பை பத்தி பேசிட்டே இருப்பாரு அப்போ பாட்டாளிகளுக்கு உழைப்பை குறித்து பேசி பேசி எவன் பேசுறான் அந்த காலத்துல தெய்வீக படங்கள் அந்த படங்கள் இந்த படங்கள் ராஜா படங்கள் இதெல்லாம் வந்து காதல் படங்கள் கூட வந்துருச்சு உழைப்பை குறித்து பேசக்கூடிய உலகம் விவசாயி எடுத்துக்கோங்க விவசாயிங்கிற பாட்டு பாடும் போது அழகா அந்த டெக்ஸஸ்ல இருக்கிற ஒரு விவசாயி மாதிரி கேப் எல்லாம் போட்டு டிராக்டர் எல்லாம் என்ன கலிபோர்னியால நீங்க கான்ஃபிளாக்ஸ் அவ்வளவு விற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டெக்ஸஸ்ல இருக்க ஒரு பாம் ஓனர் அந்த மாதிரி விவசாயியும் பாடுவாரு பட் அவர் நில உடைமைக்கு எதிராக பாடுவாரு சோசியலிஸ்டிக்கா பாடுவாரு அப்போ அவர் லேபர் பத்தி பாடுவாரு ஸோ அப்புறம் நம்ம உடனே இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் வந்து நடிகராக வந்து இப்போ வந்துட்டார் அவர் ஃப்ளூக்குன்னு இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு எம்ஜிஆரோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியே தெரியாது

ஆனா அத பாத்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க ட்ரை பண்ணும்போது பொய்யா இருக்கும் நிறைய போகுது பாட்டி ஊடுறா ஏர்க்கனே ஆத்மாடா பாட்டிக்கு அப்படிங்கற தெரியும் ஆனா அவர் அத அரசியலுக்கு பயன்படுத்தினாலோ அதுக்குள்ள ஒரு உண்மை இருந்துச்சு இல்ல அவர்தான் அத ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சார் நான் வந்து இப்படி இருந்தாலும் நான் எல்லார்கூடியும் போய் தொட்டு பாருங்க கட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்ஜிஆரும் சத் உணவும் அப்படி ஒன்னு இருப்பேன் இந்த பாரத ஜனதா இவங்கல बीजेपी ல இருக்கவங்க ரைட் விங் எல்லாம் போயிட்டு இவங்க வீட்ல சாப்பிடுறாங்க அவங்க வீட்ல சாப்பிடுறோம் அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்ல இது எம்ஜிஆர் பாருங்க போட்டோஸ் இருக்கும் அப்ப சாப்பிடும் போது நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிடற மாதிரி ரொம்ப அழகா சாப்பிடுவாரு இதுதான் பாடி லாங்குவேஜ் இதுதான் திராவிடம் உனக்கும் எனக்கூடிய இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து இதுதான் இல்ல இப்ப போடுறாங்க நிறைய பேரு அவர் போயிட்டு குடிசை இருந்து சாப்பிட்டார் நீ ஸ்கூல்ல செய்யணும்ல மேக்ஸிமம் சொல்ல போனா மத்திய உணவு திட்டம் வந்து நம்ம எம்ஜி பேர் காமராஜர் சொல்லுவாங்க சில பேர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க சில பேர் வந்து நீதி கட்சின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்து வந்தது வந்து நம்ம எம் சி ராஜா ரெட்டைமேர் சீனிவாசன் இவங்க தான் மத்திய உணவு திட்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒருத்தர் இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர் வந்து அது சரி ஒரு கஞ்சியோ கூழோ அதுல இருந்து அரிசி உணவா மாத்துறாரு இல்லையா அப்போ எம்ஜிஆர் வரும்போது என்ன பண்றாருன்னா அதுக்கு பிறகு கலைஞர் வந்து முட்டை அப்புறம் எம்ஜிஆர் வந்து அது முட்டை சத்துணவா மாத்துறாங்க இதெல்லாம் கலைஞர் ஐ திங்க் கலைஞர் வந்து முட்டைய முட்டை போடுறாரு நிறைய விஷயங்கள் மாத்துறாங்க அப்புறம் ஜெயலலிதா வந்து ஐ திங்க் பால் பருப்பு புரோட்டீன் வேணும் என்ன கூட எக்ஸ்ட்ரா வெஜ் புரோட்டீனோ வேணும்னு ஆட் பண்றாங்க அப்போ எல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய

அவங்க இதெல்லாம் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் தான் அண்ட் அந்த டெடிக்கேஷன் சத்துணவுக்கான ஒரு டெடிக்கேஷன் இவங்கிடலாம் இந்த நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன்

அவர் மலையாளி தான் தமிழராக தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாரு அவரு லாபிக்கு மலையாளி அந்த உயர்தர அரசியலை யூஸ் பண்ணாரு ஜெயலலிதா பண்ண மாதிரி தான் அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது பட் ஐ திங்க் ஹி நம்ம ஒரு நினைக்கிறேன் விரும்புறோம்

எனக்கு ஒரு இல்ல டிஃபர் ஆகுற அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அதுக்காக தான் ஏன்னா காங்கிரஸ்ல இருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாநில உரிமை தமிழ் மொழிக்கான அங்கீகாரம் அப்புறம் எல்லாருக்குமே உடன சம அந்த சம உடைமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அது பூமாயிட்டு இருக்கு சரியா எனக்கு என்ன தோணுதுன்னா காங்கிரஸ்ல இருக்கோம் இதுக்கு மேல தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல இருந்தா அவர் மரியாதை இருக்காரு காமராஜரே வந்து விழுந்துட்டு வராரு நம்ம இந்த திராவிட குதிரையில டக்குன்னு போய் ஏறி உட்காந்துக்கா நம்மளுக்கு நல்லதுன்னு நினைச்சிருப்பாரோ அப்படி நினைச்சிருக்கவே மாட்டார் அவருக்கு என்ன நல்லது இருக்க போது அவர் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆக்டர் தானே அப்போ ஜஸ்ட் டெவலப்பிங் இல்ல காங்கிரஸ்ல இருந்த போது அவரு ஒரு டெவலப்பிங் அதான் கட்சியோடு சேர்ந்து நம்மளும் வளர்ந்துடலாம் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்ல நினைக்கல ஏன்னா அவங்க கட்சி இவர் தானே கூட சேர்ந்து வளர்க்கிறாரு நீங்க அப்போ திமுக கூட நம்ம திருப்பி போனோம் அப்போ காங்கிரஸ்ல இருந்து ஒரு பெரியார் தொண்டரா தான் போறாரு காங்கிரஸ்ல இருந்து ஒரு பெரியார் தொண்டரா போறாரு அவர் பெரியார் கிட்ட தான் போறாரு பெரியார் கிட்ட போய் அண்ணா மேல உயிராயி அண்ணா சொன்ன இதயத்தின் கனி எம்ஜிஆர் தானே அண்ணாவின் இதே கனி யாரு பல இதயங்கள் வலிக்கு அண்ணா சொல்லு அண்ணாவும் எம்ஜிஆர் யூஸ் பண்ணாரு இல்ல எல்லாம் சொல் சினிமா அதான் சொல்லுவேன் எம்ஜிஆரோட சினிமா பயணமும் எம்ஜிஆரோட அரசியல் பயணமும் ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது டிங்க் தர்டீஸ்ல நடிக்கிறார் அப்படி இல்ல எப்படி இல்ல தேர்ட்டீஸ்ல நடிக்க வராரு ஃபார்ட்டீஸ்ல அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஹீ கம்ஸ் ஃப்ரம் மலையகம் நீ என்னதான் அவர் உயர் ஜாதின்னு நீங்க சொன்னா கூட அவர் வந்து மலையகத்துல இருந்து வ வரக்கூடிய ஒரு ஆள் மலையகம் ஸ்ரீலங்கால தோட்டத்து தொழிலெல்லாம் எல்லாம் செய்யறதுக்காக இங்க இருந்து போட்டுக்கணும் அதிகபட்சமாக உழைக்கும் வர்க்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் ஈழத்தை சேர்ந்தவர்கள் ஈடு தான் பட் அந்த பார்ட் வந்து நம்ம பெருசை ஈழ அரசியலில் பேச கூ பேசாத இடம் ஏன்னா அதிகமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கு தோட்ட தொழிலாளர்கள் அப்படிதான் இருப்பாங்க ஸோ அவர் அங்கிருந்து வரேகம் தான் இஃப் நாட் ராங் ஐ திங்க் அப்போ அவரு அங்கிருந்து வராரு வந்து இங்க இருக்கிறாரு அவர் ஒரு பேசிக்காகவே அவருக்கு இந்த கான்செப்ட் ஆஃப் திராவிடம் இதெல்லாம் அவருக்கு பேசிக்காகவே பிடிக்குது ஸோ காங்கிரஸ் சுதந்திரம்னு எல்லாரும் சேர்ந்து அந்த காலத்துல எல்லாரும் காங்கிரஸ் சேர்றாங்க ஏன் பெரியாரி காங்கிரஸ் தானே இருந்தாரு

பேசிருக்கலாம் பட் இவர் மோர் ஆஃப் அந்த காந்தி பத்தி பேசக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாரு அதெல்லாம் அவ்வளவு தெளிவின்மை ஆஹ் கண்டிப்பா சொல்லுவேன் இஸ் வெரி குட் பொலிட்டிஷியன் பட் சில விஷயத்துல கொள்கை விஷயத்துல அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து தீக்கா இதுக்கு போறாரு முதல்ல பெரியார் தான் அப்புறம் அண்ணா போறாரு அண்ணாவோட அவருக்கு மனசு இதுவாகி அண்ணா வெளியே வரும்போது அவரும் வெளியே வராரு ஜாயின் பண்ண இவங்க எல்லாம் டிஎம்கே ஃபவுண்டிங் குரூப்ல இருக்காங்க

இதுதான் தீமித் ஆக்கா என்ன கேட்கறேன்னா இந்த டவுட்டு தான் சரியா இந்த கதையில நீங்க சொல்றீங்க பெரியார் கிட்ட இருந்தாரு அண்ணாமல் இம்ப்ரஸ் ஆகி போயிட்டாரு இதுக்கு எதுக்குமே இன்ஸ்ட்ரமென்ட்டெல்லாம் வந்து கலைஞர் இல்லையான்னு கேட்கறாங்க அதனால நெடுஞ்செழியனையும் மறந்துவிட்டேன் நெடுஞ்செய் இன்னைக்கு போய் இவ்ளோ பேசுறாங்க இணை ஒப்பிக்கள் அவங்க இடெல்லாம் விடு நெடுஞ்செழின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அப்படின்னு கேட்கலாம் அவருடைய பொலு பொலிட்டிக்கல் ப்ரோவைஸ் என்ன அவங்க அவருடைய அரசியல் என்ன அவர் வந்து ஒரு நல்ல ஒரு திராவிட தலைவரா இருந்தா அவர் எவ்வளவு அல்லல் பட்டாரு தென்னமர சின்னம் தெரியுமான்னு கேட்கணும் அவர் ரெண்டு தடவை முதல்வரா இருந்தாரு தெரியுமா ஒரு இன்டர்ம்ஸ்டர் ஆவா இருந்தாரு இன்டரும் டிஎம் கெமிஸ்டர் ஆவார் இந்த ஹிஸ்ட்ரில அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஏன் அண்ணாவுக்கும் தன்னுடைய அடுத்த கட்ட வாரிசு யாருன்னு சொல்லக்கூடிய நிலையில அண்ணா இல்ல பிக்காஸ் பாட்டி வருது ஃபார்ம் பண்றாங்க அவர் இரண்டு ஃபேன்சர் புற்றுநோய் அந்த புற்றுநோய் அவஸ்தையில் தான் இருக்கிறாரு அப்போ ரெண்டு வருஷத்தில் அவர் இறக்குறாரு அப்படிங்கும் போது அண்ணாவுக்கு பல விஷயங்கள் அந்த டைம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலை அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம இவரு இவங்கள சொல்லணும் அவங்கள சொல்லணும்லாம் அவர் நினைக்கவே இல்லை பட் ஃபவுண்டிங் மெம்பர்ஸா சம்பத்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸா சாதிக் பாஷால நம்ம மறக்க கூடாது சத்தியவாணி முத்து நெடுஞ்செழியன் கலைஞர்லாம்

அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வேறு அப்போது திமுக நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வருது அது வரைக்கும் காங்கிரஸ் உருவாக்குறாங்க அது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது இப்போ திராவிடம்ங்கிற ஒரு புது கான்செப்டை நம்ம பேசணும் திராவிடம் என்ன பார்ப்பனையத்திற்கு எதிரான நிலவுடைமைத்தனத்திற்கு எதிரான பண்ணையார்கள்

அண்ணா அண்ணா யூஸ் தட் அண்ணாவுக்கும் கவர்ச்சியும் இந்த கொள்கையை கொண்டு கவர்ச்சி தேவைப்படுது சரியா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா படத்திலயும் பிளாக் கருப்பு உதய சூரியன் பார்வையில் அப்புறம் அது புதிய சூரியன் மாத்துறாங்க கூந்தல் கருப்பு குங்குமம் சிறப்பு பாட்டு வரிகளே பாருங்க இல்ல அப்புறம் ஒரு தலைவன் இருக்கிறான் பறக்காதே அண்ணாவை பத்திய பாடல்கள் அண்ணாவை பத்தி பேசுறது திராவிடம் பொது உடைமை இதுதான் வந்து அப்போ திமுகவுடைய மெயின் பொது உடைமை வந்து திகான்னு சொல்றத விட தீக்க திரா நீதி கட்சியை விட பொது உடைமை திமுக மெயின் அம்சம் அப்ப அந்த வந்து திமுக எடுத்து என்னதான் முரண்பட்டு வெளியே வந்தாலும் கொள்கையை கொண்டு வராங்க அவர்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும் இந்த ஏழைகளுக்கு இந்த மாதிரி தான் அவங்களோட மெயின் பாயிண்டா வருது அப்போ இதை எம்ஜிஆர் திரையில சாத்தியப்படுத்துறாரு அப்போ திரையில் நடித்தது எம்ஜிஆர் ஆனா திரையில் நடித்தது எம்ஜிஆர் ஆனால் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது திமுகவின் கொள்கைகள் சரி இங்கதான் எனக்கு இடைமறித்து ஒரு விஷயம் கேட்கணும் ரொம்ப நேரமா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு படுத்துட்டு இருக்க ஒரு மீன் மாதிரி இது எனக்கு ரொம்ப நாள் டவுட் சரியா நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன் நீங்களும் நானும் இருக்கும் ஓகேவா நான் வந்து ஒரு ஆக்டர் நீங்கள் வந்து உங்களுக்கு இயற்பிலேயே வந்து அந்த அரசியல் அனுபவம் இருக்குது அப்படி எழுத்து நடை இருக்கு உங்களால் வந்து புரட்சிகரமான எழுத்து எழுத முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்காக அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு அண்ட் கட்சியிலையும் நீங்கள் இயங்கிட்டே இருக்கீங்க நான் வந்து ஒரு நடிகர் நீங்கள் நண்பர் உங்க கூட வந்து சேர்ந்து அந்த கட்சிக்குள்ளே டிராவல் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ இந்த கட்சியை வந்து நீங்கள் வலி வழி நடத்திட்டு இருக்கும் போது